குருதேவா, முத்திக்கு உழன்று முனிவர்களாம் அணிவாடா அத்திக்கு அருளி அடியேனே ஆண்டு கொண்டு பத்திக் கடலுள் பதித்த வரஞ்சோதி தித்திக்கு மாவாடி தெள்ளேனம் கொட்டோமா. முத்திக்கு உழன்று முனிவர்களாம் அணிவாட அத்திக்கு அருளி அடியேனே ஆண்டு கொண்டு பத்திக் கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்கு மாவாடி தெள்ளேனம் கொட்டோமோ. இப்போ முனிவர் குலாங்கள்லாம் நனிவாட உடல் வருந்தி அவங்க அன்னபானங்கள்லாம் நீக்கிட்டாங்க. காற்றை குடிச்சு வாழ்கிறாங்க, கொஞ்சம் பேர் தண்ணியை குடிச்சு வாழ்கிறாங்க, கொஞ்சம் பேர் அதுவும் இல்லாமல் வாழ்கிறாங்க. அவர்கள்லாம் நனிவாட அவர்கள் கண்ணை மூடிட்டு, அது சோர்வின்காரமாக கூட கண்ணை மூடலாம். இப்போ நம்ம தியானம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாலு நாளைக்கு பகவான் கீதையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மிகுந்த உணவு உண்ணுவனுக்கும் நான் உணரப்படக்கூடிய பொருள் இல்லை, உணவே உண்ணாதவனுக்கும் நான் உணரப்படக்கூடிய பொருள் இல்லை. எதுவுமே லகுவாக மிதமாக அவன் அனுபவிக்கக்கூடியதாக இருந்தால் நான் அவனால் உணரப்படக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி என்னை வாரி அடித்து சாப்பிட்டா தூக்கம்தான் வந்துடும், ஒன்றுமே சாப்பிடாம ஒட்டப்பட்டின்னு கிடந்தால் சோர்வு வந்து நமக்கு, நாம் தியானம் பண்ணுவதாக நினைத்து கொண்டிருப்போம், ஆனால் ஒரு விதமான மயக்க நிலையில் இருப்போமே தவிர அது பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொள்ளும் பயிற்சியாக அது இருக்காது. அதனால் சொல்கிறாரு, முத்திக்கு உழன்று முனிவர்களாம் நனிவாட, நான் முத்தி பெற்று விடுவேன்கக்கூடிய தன்முனைப்பு காரணமாக நான் 48 நாள் சாப்பிடாது இருப்பேன், நான் 48 நாள் காற்றை குடித்து வாழ்வேன், நான் 48 நாள் தண்ணியை குடித்து வாழ்வேன், நான் 48 நாள் உப்பு புளி மிளகாய் சேர்க்காமல் வாழ்வேன்னு அவங்க எல்லாம் என்னென்ன வரையறை உண்டோ, விரதமே வரமாக வேதியரும் சரதமாக தத்தம் மதங்களே அமைவதாக அறற்றி மறைந்தனர். விரதமும் இறைவனை காமிக்கக்கூடிய பொருள் அல்ல, வேதியரும் நம்மளுக்கு காமிக்கக்கூடிய பொருள் அல்ல. அதனால் நாம் எதை நம்ம எது நம்மை காட்டித்தரும் அப்படின்னா, நாம் வந்து அன்பு செஞ்சோன்னா அந்த அன்பு பேரண்ட நாயகன் நம்ம காட்டித்தரும். ஜீவகாருண்ய பணியாக நம்ம ஒருவர் மேல் ஒரு பழிச்சொல்லை சொல்லாமல், ஒருவர் மேல் ஒரு குற்றம் சுமத்தாமல் இருந்தோம்னா அது நமக்கு இறையாற்றலை காட்டித்தரும். எந்த பொருளாக இருந்தாலும் அர்ப்பணிப்பு உணர்வோடு பேரண்ட நாயகன்கிட்ட நம்ம முழுமையாக சரணடைந்து நாம் அர்ப்பணிப்போடு செயல்பட்டால் அது நமக்கு இறைவனை காட்டித்தரும். முத்திக்கு உழன்று முனிவர்களாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனே ஆட்கொண்டு, அவர்கள்லாம் நனிவாட முத்திக்காக வேண்டி தாங்கள் தங்களால் முடியுங்கக்கூடிய நினப்பில் இதெல்லாம் அன்னபானங்கள் நீங்கி அவர்கள் வாடிக்கொண்டிருக்க, அத்திக்கு அருளி, அத்தின்னா அதாவது யானை அப்படின்னு பேர், யானையினுடைய முகப்படாத்திற்கு பேர் அத்தின்னு பேர். நம்மளுடைய புருவ மையத்திற்கு நேர் மேலாக இந்த பகுதிக்கு பேர் அத்தின்னு பேர். இங்கிருந்து எழுப்பக்கூடிய நம்மளுடைய வாசி பயிற்சியானது இங்கே போய் நிறைவு பெற்று அதற்கு மேல் நிலை அனுபவங்கள் பெறுவதற்கு மத்த உன்மத்தனாக்கினான் அப்படின்னு சொல்லுவார். மத்தம் அப்படின்னு சொன்னால் யானையினுடைய முகப்படாமனு பேர். அது அத்தி அப்படிங்கக்கூடிய இன்னொரு மாற்று பேரில் அவர் சொல்கிறாரு. அந்த மத்த நிலையில் நாம் அனுபவிக்கக்கூடிய வாசி பயிற்சியை இறைவன் எனக்கு அருளினான், அத்திக்கு அருளி அடியேனே ஆண்டு கொண்டு. நீ இந்த பெறக்கூடிய அருள் அனுபவம் இந்த மாதிரி அருள் அனுபவம்ப்பா, அத்தி இந்த மையத்தில் நீ பெறக்கூடியதுப்பான்னு சொல்லி அத்திக்கு அருளி அடியேனே ஆண்டு கொண்டு பத்திக்கடலுள் பதித்த பரஞ்சோதி, என்னை அவனுடைய திருவடியாகிய அந்த அருள் அனுபவத்திற்குள் பதித்து வைத்து கொண்டான். ஏன்னா மாயை வந்து மீண்டும் என்னை பற்றி கொள்ளும், என்னை உலகியல் சிந்தனைக்கு இழுத்து வந்து விடும் என்பதை உணர்ந்து அவன் என்னை பற்றி பிடித்து கொண்டான். நானாக அதில் நின்று அதில் ஜெயிச்சிருவேன்னு நான் வென்றுவேன்னு அப்படி அர்த்தம் இல்லை. பத்திக்கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்கு மாவாடி தெள்ளேனும் கொட்டோமா. முதல்ல நமக்கு அந்த அருள் அனுபவத்தை என்னதுன்னு உணர தெரியாமல் நான் எப்படியாவது இருந்திருக்கலாம். ஆனால் தித்திக்கும் அந்த பேர் அருளானன் அவன் நமக்கு அருள் அனுபவத்துக்குள்ள பத்திக்கடலுள் பதித்து அந்த ஜோதிமயமான தன்மையை நமக்கு உணர்த்தினான்னா, நாம் அதில் இரண்டரை கலக்கும்படியான கருணையை செய்தானால் அந்த பத்திக்கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்கு மாவாடி தெள்ளேனும் கொட்டும். அவன் தித்தித்து அந்த அருள் அனுபவம் நமக்கு தேனா இன்னமுதமாய் தித்திக்கும் எம்பெருமான் தானே வந்து என் உளம் புகுந்தான் அப்படிங்கிறார். அவன் தானே வந்து உளம் புகுந்தால் தேனாக இன்னமுதமாக தித்திக்கும் அந்த அருள் அனுபவத்தை அவனே அருளனும். பத்திக்கடலுள் பதித்த பரஞ்சோதி, நம்மளுடைய அறுபகை குற்றங்கள் மேலெழாத வண்ணம் அந்த அருள் அனுபவம் மேலெழ வண்ணம் அவன் பதிக்கணும். அப்படி பதிச்சா அந்த அனுபவம் தித்திக்கும், வேறொரு தித்திப்பை தேடி வேறொரு பொருளாசையோ பொன்னாசையோ மண்ணாசையோ தேடி நாம் அதில் போய் உழன்று விடாமல் இது பாதுகாக்கும் அப்படிங்கிறார். முத்திக்கு உழன்று முனிவர்களாம் அணிவாட அத்திக்கு அருளி அடியேனே ஆண்டு கொண்டு பத்திக்கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்கு மாவாடி தெள்ளேனம் கொட்டாமா. போதுமில்ல,
முனிவர்கள்னா கண்ணை மூடி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கண்ணா, எது ஒன்ன உணவு வேண்டாம், கொடுத்த உணவு வேண்டாம்னா ரிஷிகள் அப்படின்னு அது ஒரு சாரார். அவங்கெல்லாம் வந்து திருமணம் வேணும், அதாவது குழந்தை பெற்றுக்காக வேண்டி திருமணம் பண்ணிக்கிறவங்க தவ முனிவர்கள் அப்படின்னு பேர். அதாவது அவங்க ஒரு நல்ல சந்ததி உற்பத்தி பண்ணி இந்த உலகத்திற்கு இதை பாதுகாப்பதற்கு இதில் தர்மம் கெட்டு போகாமல் அவர்கள் சுவாச பிரசுவாசம் பண்ண அந்த காற்று பட்டால் கூட நம்ம எல்லாருக்கும் ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். நாம் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாயின்னு சொல்லாரலாம், அந்த அனுபவம் அவர்கள் பக்கத்தில் இருந்தாலே நமக்கு கிடைக்கும். அவர்கள் ஒரு சாரா, எது கல்யாணம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், உடல் வாட உயிர் வாட தவம் பண்ணுறது முனிவர்கள். ரிஷிகள்னால் அவங்க திருமணம் அவங்களும் தவம் பண்ணுவாங்க, ஆனால் உலக நன்மைக்காக வேண்டியும் தாங்கள் உணர்ச்சி சிதறல்கள் ஏற்படும் போது தனக்கு ஒரு பத்தினி வைத்து கொண்டு அதிலிருந்து புறச்சிந்தனைக்கு நம்ம மனதை சிதற விடாமல் அவர்களுடைய அருகாமையிலிருந்து அந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக வேண்டியும் ஒரு சாரார் இருப்பாங்க. ஒரு சாரார் உலக நன்மைக்காக வேண்டி ஒரு குழந்தையாவது நம்ம பெற்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படி மாதிரி வேதவியாசர்லாம் அது மாதிரி தான். ஒரு முனிவர் வந்து வேதவியாசர் பிறக்கணுங்கிறதுக்காக வேண்டி பரிமிளக மச்சகந்திங்கக்கூடிய ஒரு பெண்ணை அணைந்து ஒரு குழந்தை பிறக்கிறார், பராசரங்கக்கூடிய முனிவர் அவர். அதுக்கப்புறம் அவருக்கு அவங்களுக்கு வந்து பெண் சிந்தனையோ இயற்கையினுடைய பாதிப்புகளோ இந்த உடல் சார்ந்த குற்றங்களோ அவர்களை பாதிக்காது. அந்த பராசரங்கிறவர் காட்டில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உலக நன்மைக்காக வேண்டி வேதவியாசரை நீ ஈன்றெடுக்க வேண்டும், அது உனக்கு தலையில் விதிக்கப்பட்டதுன்னு கேட்ட உடனே அவர் வந்து பரிமளகந்தியை கலந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறாரு. அது மாதிரி உலக நன்மைக்காக வேண்டி இது மாதிரி இருக்கிறவங்க அது அவங்களுக்கு ஒரு சாதாரண பேர். சித்தர்கள், கிண்ணறர்கள், அப்புறம் யச்சர்கள், இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை தரத்தில் அவங்களுடைய பயிற்சி முறைகளில் வெவ்வேறு விதமான வித்தியாசங்கள் உண்டு. இப்போ நமக்கு மேட்டுக்குடி மக்கள், கல்வி சார்ந்த மக்கள், கல்வி இல்லாத மக்கள்னால் முன்னால் எங்கள் காலத்துலலாம் நிறைய ஒரு தட்டவட்டி போட்ட வீட்டில் இருக்கிறவங்கன்னா அவங்க மேட்டுக்குடி மக்கள், அவங்க உணவு வகைகள்னால் இப்படி தான் இருக்கும். அதுக்கு அடுத்த பிரிவினர்னால் ஓடு போட்ட வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க பிரிவு போல தான் இருக்கும். அதுக்கப்புறம் கூரை வெஞ்சவங்க, அதுக்கப்புறம் மரத்தடியில் கொடுத்து நடத்துகிறவங்க, இப்படியெல்லாம் ஒரு சாராராக நாங்கள் எங்கள் வாழ்நாளையில் நாங்கள் பார்த்துருப்போம். உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. அப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னு இப்போ ஆங்கிலத்தில் சொல்லாங்க, நம் வாழ்க்கை முறை தரம், நம்மளுடைய நட்பு சுற்றம், இவர்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எண்ண அலைகளும் சிந்தனை அலைகளும் நமக்கு ஒத்துப்போகும். அது இல்லைன்னா நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இவங்களுடைய எண்ண சிந்தனைகளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒத்து போகிறதுனால நம்ம அவங்கவுங்க கூட்டத்தோடு நம்ம அந்த நம்மளுடைய சம்பந்தங்களை நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிறது பழக்கமாக இருந்தது. இப்போ எல்லாருமே நிறவி கலந்துட்டாங்க. இப்போ அது மாதிரி நம்ம யாரும் யாரோடையும் ஒரு சம்மந்தம் வச்சுக்கணும்னா நம்ம மேட்டுக்குடி மக்கள்னோ அல்லது என்ன பையன் நல்ல பையனாக இருக்கிறானா, நம்ம பொண்ணை வச்சு காலம் கழிச்சோனா சரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. அந்த சிந்தனைகள்லாம் மாறிடுச்சு. எல்லோரும் கல்வி தரத்தில், வாழ்க்கை தரத்தில் எல்லோரும் மேம்போக்க ஆகிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி உண்டான ஒரு பண்பு அந்த மேட்டுக்குடி மக்கள், அதுக்கடுத்த மக்கள், அதுக்கு அந்த தரவரிசைகள்லாம் இப்போ போயிட்டு இப்போ தரவரிசை வருமானம் தான். மரபணு சார்ந்த குற்றங்கள் வந்து இப்போ அதிகரிப்பதற்கு ஒரு காரணமும் அந்த தரம் சார்ந்த மரபணுக்களோடு கூடியவர்கள் சம்மந்தம் வச்சுக்கிட்டால் அந்த மரபணுக்கள் சம்பந்தமான குழந்தை பேர், அவர்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் அது வேறு தனியாக தான் இருக்கும். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு கலந்து இருந்ததுன்னா இது ரெண்டும் கட்டானா போச்சு நம்ம பிழப்பு. அங்கே மேட்டுக்குடியோடையும் சேர முடியலை, கல்வி சார்ந்தவர்கள் கூடயும் சேர முடியல, கல்வி இல்லாதவர்கள் கூடயும் சேர முடியல, ஆங்கிலம் படித்தவங்க கூடயும் சேர முடியல, சுத்தமாக தமிழ் படித்தவங்க கூடயும் சேர முடியல. ஆங்கிலமும் தமிழும் கலந்து உள்ளும் போக முடியாமல் வெளியும் போக முடியாமல் தொண்டையில் சிக்கிக்கிட்ட கதையாக தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை அமைஞ்சு போச்சு. ஏன்னா நம்மளுடைய கலப்பு வந்து சரிவிகிதமான கலப்பு இல்லை, அதனால தான் கருணையினால் கலந்து ஆண்டு கொண்டான் அப்படிங்கிறார். இப்போ நம்ம கலப்பெல்லாம் ஏனோ தானோ, பொருளால் கலந்து ஆண்டு கொண்டதும், படிப்பால் கலந்து ஆண்டு கொண்டதும், அப்படி மாதிரி ஆண்டு கொண்டதுனால வாழ்க்கையினுடைய வெற்றி நமக்கு தெரியலை. சரியா? அதனால் இப்போ முனிவர்கள்னால் என்னென்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிவா வேறு எதுவும் வேணுமா?